பேர் ராமச்சந்திரன். நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். வயசு 33. 8 வருடங்களாக சிங்கப்பூரில் நான் வேலை பார்க்குறேன். இப்போ 2 வருஷமாக லைசன்ஸ் எடுத்து டிரைவராக வேலை பார்க்குறேன். அந்த விபத்து நடக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி என் கூட ஒன்றா தங்கியிருந்தார். அப்போ கொஞ்சம் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு எங்கள் உள்ள. ஆனால் அந்த விபத்து நடந்தது எனக்கு தெரியாது. நான் செய்தித்தாள் மூலமாக தான் நான் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவும் வருத்தமாக இருந்தது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அழுது ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் தனிப்பட்ட இடத்துல உட்காந்து அதை ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தேன். என்னால் எங்கேயும் போக முடியல. ஏன்னா நான் சாதாரண ஒரு ஓட்டுநர் அப்படிங்கும்போது அந்த நியூஸ் செய்தியை கேட்ட உடனே ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி விட்டு உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தான். வேறு என்னால் எதுவும் பண்ண முடியலை அந்த இடத்துல. என்னோடய வருத்தத்தை என்னால் என்கிட்ட இருந்து எப்படி மற்றவங்களுக்கும் சொல்லவும் முடியலை என்னால் அங்கே நடந்தது. MOM ஹெல்த் சர்வீஸ் எங்களோட வருத்தங்கள் அனைத்தையும் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வச்சாங்க. ஒவ்வொருத்தவங்களோட பிரச்சனை என்ன, இது வந்து ஒரு சாதாரண விபத்து, எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து, இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்க்கணும், அது முடிஞ்சு நடந்தது இனிமேல் எதுவும் அதுலேருந்து அவங்களாலேயே இருக்கிறவங்களை காப்பாற்ற நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், அதே மாதிரி உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஆறுதலாக பேசுனாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் அதுலேருந்து எங்களால் வெளியில் வர முடிஞ்சது. சீக்கிரம் ஒரு 2 வாரங்களில் எங்களால் மீண்டு வர முடிஞ்சது, வேலைக்கு திரும்ப போக முடிஞ்சது. இன்னும் கண்டினியூ அவங்க வந்து உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கூட ஆரம்பத்தில் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பேச முடியல. அதை அந்த விபத்தை பற்றி அவங்க கேட்கும்போது எங்களால் சொல்ல முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அப்போது அவங்களோட பேசும் அணுகுமுறை எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வரத்துக்கும் நாங்கள் நார்மலாக பேசுகிறதுக்கும் உதவியாக இருந்துச்சு. அவங்க கண்டினியூவாக வந்து எங்கள்கிட்ட பேசும்போது அது நார்மலாக எங்கள் அந்த விபத்துலேருந்து எங்களோட மனரீதியாக நாங்கள் வெளியில் வரத்துக்கு உதவியாக இருந்தது. கண்டிப்பாக அவங்க சொன்ன விதங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கி கொடுத்துச்சு. ஏன்னா எங்களுக்குன்னு குடும்பங்கள் இருக்குது, மனைவி தாய் தகப்பா இருக்கு. அப்படிங்கும்போது நீங்களே தன்னம்பிக்கையாக இல்லாமல் இருந்தாக்க உங்கள் குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது? அவங்கள்ட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவுன்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வழியும் இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல தன்னம்பிக்கையாக இருந்தால் தான் அதுலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். நீங்கள் தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னாக்க அதுலேருந்து வெளியில் வர முடியாது. அதுக்காக நீங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கிக்கணும், உங்களால் முடியும் அப்படிங்கிறது.